இல்லை. இதைத்தான் இப்பொழுது கேட்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த அணை பாதுகாப்பு சட்டம் வருவதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். இப்போ தான் அது குழந்தை பறந்து இருக்குது. அதில் ஒரு வருஷம் இதுக்கு மேலே அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மன்றத்துக்கு வரும். ஆகியனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஆனந்த் கமிட்டி போட்டப்பவே பை பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போட்டப்பவே ஒரு கமிட்டியும் போட்டாங்க. அவங்க சூப்பர்வைசர் கமிட்டி போட்டாங்க. அந்த சூப்பர்வைசர் கமிட்டி எதுக்கு போடணுன்னா இருக்கட்டும், பல முக்கியமான செய்தியை தெரியறதுக்காக போட்டாங்க. இப்போது இந்தனுடைய பவர் பூரா அந்த சூப்பர்வைசர் கமிட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த சூப்பர்வைசர் கமிட்டி கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த டெக்னிக்கல் இருக்கிறவங்க ரெண்டு பேர் அதில் இருந்தாங்க. இப்போ அந்த சூப்பர்வைசர் கமிட்டிக்கு அதிக அதிகாரம் கொடுத்து நம்முடைய சீஃப் இன்ஜினியர் அவங்களுடைய சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி அவங்க சீஃப் செக்ரட்டரி டேம் சேஃப்டி ஆக்ட் அதனுடைய பணி வருவதற்கு வரையில் இந்த குழு தான் ஒரு அதை கண்காணிக்கும் என்ற ஒரு பெரிய செய்தேன். இப்போ நாம் கேட்கறது, இப்போ நாம அதுக்கு ஒத்துக்கிறோமா? எனவே அந்த குழுவை கொஞ்சம் கொடுக்கறதுக்காக நாம் ஏற்றுக்கிருக்கிறோமா அப்படின்றத நீங்கள்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய நம்முடைய ஓபிஎஸ் எல்லாம் நீண்ட காலம் இருந்தவங்க. அதனால் டேம் சேஃப்டியும் தெரியும், இப்போது போட்டிருக்கிற அந்த குழுவனுடைய இதுவும் தெரியும், ரெண்டுத்துக்கும் இருக்கிற சூப்பர்வைசர் கமிட்டியும் தெரியும். இந்த சூப்பர்வைசர் கமிட்டிக்கு போட்டிருந்தாலே நமக்கு இந்த நிலைமை இதுதான் நிலைமை சொல்கிறேன். திருப்பி சொல்கிறேன், டேம் சேஃப்டி வந்ததுனால் இனி எல்லா அணைகளும் டேம் சேஃப்டிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்மை போல் ரெண்டும் கட்டானா இருக்கிறவன் நம்ம டேம் அங்கே கட்டிட்டு நாம இங்கே உட்காந்து அடிக்கிறோம், எங்கள் நிலைமை என்னன்னு கேட்டால் நீங்கள் அதை பாதுகாத்துக்கலாம், அதை நாங்கள் பார்க்கலாம். அது வேணால் அதை என்னென்ன எப்படி செய்யணும், எப்போ நீங்கள் தண்ணியை நிறுத்தணும் கூடாதுன்றதை நான் தான் சொல்ல வேண்டான். அங்கே தான் ஒரு உதவதைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முல்லை பெரியாரில் நீ இவ்வளோ தான் நிறுத்தணும்னு சொன்னான்னா வேறு வழி கிடையாது. அந்த ஒரு நிலைமை இருக்காது. டாக்டர்லாம் எப்படி வரும்னு தெரில. ஏன்னா இந்த சட்டம் முழுக்க வரல, அது சிஎஸ் எல்லாம் போய் தான் உட்காந்து பேசுவாங்க. ஆகையினால இதை எப்படி நாம் வந்து அந்த இவங்கக்கிட்ட முல்லை பெரியார் சூப்பர்வைசர் கமிட்டி கிட்ட கொடுத்துறதுக்கு நாம் டேம் சேஃப்டி ஆக்டினுடைய பவரை சூப்பர்வைசர் கமிட்டி கிட்ட ஒப்படைப்பதற்கு தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளுகிறதா அப்படின்றதான் பிரச்சனை. ஆகையினால் இந்த பிரச்சனையில் நாம் இப்பொழுது தெரிவிக்கணும். ஏன்னா தட்டில் அனுப்பணும் உங்களுக்கு. ஆகையினால் இதுதான் மக்கள் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது. ஆனால் நிலைமை வேறு வழி கிடையாது நமக்கு, இதுதான். அதனால் இதை நாங்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் சொல்லி பார்த்தோம், பேசி பார்த்தோம். அவங்களாம் வந்து இதுக்கு தவிர வேறு நமக்கு வழியே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆகையினால் இன்னும் ரெண்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் கூட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் வேண்டும் என்று இதை கேட்டுக்கிறேன் நாங்கள். இது முக்கியமான ஒரு பிரச்சனை. மற்றபடி இதை நீங்கள் அந்த டேமு கட்டினாங்க, இந்த டேமு கட்டினாங்க, அப்போ பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு எப்போ பழைய காலத்துக்கு அது போயிட்டு போகல. அதனால் உங்கள் அம்மா சொன்னாங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்களான்னு தகராறு ஆரம்பித்தா மறுபடியும் பெரிய தகராறு ஆகிடும். அதனால் தேவையில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் தான் அவர் கலந்து பேசி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்படுவோம். இதுதான் நிலைமை. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.